واذكر في الكتاب موسى إنه كان مخلصا وكان رسولا نبيا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்து ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யலான்னு ஆலோசனை செய்து ஒரு பெரும் படையை திரட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் அழிப்பதற்கு திட்டம் தீட்டுகிறார். அப்போ தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்புகிறார். வா ஔஹைனா இலா மூசா அன் அஸ்ரிபி இபாதி இன்னக்கும் தபவுன். மூசாவே, நம்முடைய அடியார்களுடன் உன்னை என்னுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்ட அவர்களுடன் நீ என்ன செய்ய, இங்கே இடத்த விட்டு புறப்பட்டு போயிரு. உன்னை வந்து பின்தொடர இருக்கிறாங்க, உன்னை பின்தொடர்ந்து அழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், நீ புறப்பட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா வஹி செய்தியை அறிவிக்கிறான். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடன் ஈமான் கொண்டவர்களுடன் அழைத்து கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். ஃபிரௌனும் அவனுடைய படையும் இவங்க புறப்பட்டு போகிறாங்கன்னு தெரிந்து அவர்களை பின்தொடர்ந்து போகிறது. அத்துபோகம் ஃபிரௌனு பி ஜுனூதிஹி. ஃபிரௌன் அவனுடைய படைகளுடன் அவர்களை என்ன செய்கிறான், விரட்டி போகிறார். அப்போ போய்கிட்டே இருக்கின்ற பொழுது தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டமும் அதே மாதிரி ஃபிரௌனும் போயிட்டுருக்குறாங்க. இடையில் வந்து கடல் குறுக்கிட்டு விடுகிறது. இதை தாண்டி போகணும்னா கடல் இருக்குது, அந்த கடலை தாண்டினா தான் ஃபிரௌன் இடத்துலேருந்து தப்பிக்க முடியும். திரும்பி போனோம்னா ஃபிரௌன் இடத்துல மாட்டிக்கிறாங்க. அப்போ தான் ரெண்டு பேரும் எந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள் என்பதை திருக்குரான் நமக்கு அழகாக சொல்கிறது. ஃபலம்மா தர அல் ஜமானி கால அசஹா மூசா இன்னால முதரக்கூன். இரண்டு படையினர்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறார்கள், பார்த்து கொள்கிறார்கள், அந்த அளவுக்கு நெருக்கமாகட்டாங்க. மூசாவுடைய கூட்டத்தினர்கள் பதில் சொல்கிறார், இன்னால முதரக்கூன், நாகம் நல்லா மாட்டிக்கிட்டோம். ஏண்டா ஏற்ற மாதிரி ஃபிரௌனுடைய படைகள் இந்த பக்கம் கடல், இவங்களுக்கு பெரிய ஆயுதங்கள் எதுவும் இல்லை. அவன் பெரும் படைகளுடன் வந்து அழிப்பதற்காக என்ன செய்கிறான், முனைகிறான். நெருங்கிட்டாங்க, ஒருவர் ஒருவர் பார்க்குற அளவுக்கு நெருக்கமானுட்டாங்க, தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. அதனால் இன்னால் முதிரக்கும், நல்லா மாட்டிக்கிட்டோம். ஒரு இறை நம்பிக்கை உள்ளவன், அல்லாவுக்காக வேண்டி செயல்படக்கூடியவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வோமானால் அவன் என்ன சொல்லணுங்கிறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் அழகான ஒரு பதில். அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான், கல்லா இன்னமா ஐய ரப்பி சயஹதீன், என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். அவன் சொல்லி தான் வந்தோம். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான், வழிகாட்டுவான், நம்ம மாட்டிக்கிற மாட்டோம். ஒரு நம்பிக்கை உள்ளவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்நாளில் எவ்வளவு பிரச்சனைகள், நம்ம உண்மையானவர்களாக நம்ம நடக்கிறோம், குரான் ஹதீஸின் படி நம்ம நடக்கிறோம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சிக்கல் வந்துச்சுன்னு சொன்னால் வரும். அந்த மாதிரி வர்ற நேரத்தில் இன்ன ரப்பி சயஹதீன், என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையை வையுங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கண்டிப்பாக செய்வான். அந்த தொல்லைகளில் இருந்து அந்த துன்பங்களில் இருந்து அல்லாஹு தஆலா வழிகாட்டுவான். ஒரு இக்கட்டான அந்த சூழ்நிலையில் யாருமே கற்பனை செய்து பார்த்துருக்க முடியாத ஒரு அற்புதத்தை அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான், அங்கே காட்டுகிறான். மாட்டின உடனேயே அல்லாஹுத்தாலா மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வகையாக அறிவிக்க, இல்லறைபி அசா கல் பஹர், உன்னுடைய கைத்தடியை வைத்து அந்த கடலில் அடியும். இதுக்கு முன்னாலேயே அந்த கைத்தடி வந்து ஆடுகளுக்கு வந்து இலை பறித்து போடுறதுக்கு தான் உதவுவதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த கைத்தடி அல்லாஹ் அடி என்று சொன்னவுடன் அந்த கடல் பிளக்கிறது. ஃபன் ஃபலக்க ஃபகான குல்லு ஃபிருக்கின் கத்தவுதில் அலீம், பல ஆக என்ன செய்கிறது, அந்த கடல் பிளக்கிறது. ஒவ்வொரு பிரிவும் பெரும் மலைகளை போன்று தெரியுது. ஏன்னா நடுவில் தண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வழி வழி, அந்த நடுவில் நடந்து போனோமையானால் அதை பார்த்து அந்த தண்ணி உயரத்தை பார்த்தா பெரும் மலைகளை போன்று, பெரும் மலைகளை போன்று என்ன செய்கிறது, ஒவ்வொன்றாக என்ன செய்கிறது, பிரிகிறது. அதை பிரிந்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடன் ஈமான் கொண்டவர்களும் என்ன செய்கிறார்கள், உள்ளே போய் தப்பித்து அந்த பகுதி போயிடுறாங்க. ஃபிரௌன் ஒரு புத்திசாலியாக ஒரு அறிவாளியாக இருப்பான் என்று சொன்னால் என்ன செஞ்சு நிலைஞ்சிருக்கணும், அந்த கைத்தடி பாம்பாக மாறினது கூட ஒரு சூனியத்தில் அது மாதிரி ஒரு சின்னதாக அப்படி விளையிற மாதிரி நெளிகிற மாதிரி செஞ்சு காட்ட முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஒரு கடலை பிளக்க வைக்க முடியுமா, இப்படி பல வழிகளாக பிளக்குமா,
அது அந்த காலத்திலேயும் சரி இந்த காலத்திலேயே விஞ்ஞான காலத்திலேயும் முடியாது அந்த காலத்தில் அது சாத்தியமா என்று எண்ணி தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவன் ஈமான் கொண்டிருக்கணும். அப்படி போன உன்னையே பின்னாடியே என்ன செய்கிறான், ஓடுகிறான், அந்த கடல் வழியாக போகிறான். உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், அத்தனை பேர்களையும் அழிக்கிறான். அவங்க காப்பாற்றப்பட்டு கரையிலேருந்து வெளியே இதுக்கு போயிடுறாங்க. உள்ளுக்குள்ளே இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அந்த மூழ்கடிக்கிற நேரத்தில் தான் ஃபிரௌனுக்கு புத்தி வருகிறது. சாவு போகிற உயிர் போக போகுதுன்னு தெரியும் பொழுது தான் உயிரை காப்பாற்றணுங்கிறது காணிச்சுக்கிறான். ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் வ அன மினல் முஸ்லிமீன். அவன் சொல்கிறான், நான் ஈமான் கொள்கிறேன், அந்த பனு இஸ்ராயில்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அதே மாதிரி நம்பிக்கை கொள்கிறேன். அவர்கள் நம்பிக்கை கொண்டவரை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, அந்த அல்லாஹ் ஒருவன் தான் கடவுளுங்கிறத நம்பிக்கை கொள்கிறேன் என்று அப்போது சொல்கிறான். அதுக்கு முந்தைய வரையிலையும் சொல்லியிருந்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சு ஏற்றிருப்பான். உயிர் போகிற நேரத்தில் என்ன செய்கிறான், இந்த கோரிக்கையை வைக்கிறான். அப்போ அல்லாஹ் திருப்பி கேட்குறான், அல் ஆன் இப்போது தான் உனக்கு புத்தி வந்துதா, கது வக்கது அசைத்த கபுல் வக்குந்த மினல் முஃப்ஸிதீன், இதுக்கு முன்னால் பெரிய ஃபசாத் செய்வனாக பெரிய குழப்பக்காரனாக நீ இருந்தா, இப்போ தான் உனக்கு அறிவு வந்ததா புத்தி வந்ததா, இப்போ ஏற்றுக்கிற முடியாது, இப்போ உன்னுடைய ஈமானை உன்னுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அவர்களை அந்த ஈமானை நிராகரிச்சுட்டு அல்லாஹ் அவனுக்கு சொல்கிறான், ஃபல் யௌம நு நஜ்ஜி கபி பதனி கலி தக்குன் அலிமன் ஹல்ஃபக ஆயா, இன்றைய தினம் உன்னை உன்னுடைய உடலுடன் நாம் பாதுகாப்போம், உன்னை நாம் காப்பாற்றுவோம், ஏன்னா பின்னாடி உள்ளவர்களுக்கு அது ஒரு அத்தாட்சியாக இருக்கட்டும் என்பதற்காக உன்னை காப்பாற்றுவோம் என்று அல்லாஹுத்தாலா அவர்களை காப்பாற்றி எல்லா மக்களும் பார்க்குமாறு அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான், செய்கிறான். அந்த நேரத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டு இவனுடைய உடல் மட்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான், வெளியே கொண்டு வந்து பார்க்குறான். அங்கிருந்த மக்கள் எல்லாம் புரிகிறார்கள், எவ்வளோ பெரிய அட்டூழியம், எவ்வளவு அக்கிரமம் செய்தேன், எவ்வளோ படைபலம் வைத்திருந்தேன், எவ்வளோ அதிகாரம் படைத்தவன், அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு பாருங்கள் அப்படின்னு பார்ப்பதற்காக அல்லாஹ் அவனை மட்டும் கொண்டு வந்து என்ன செய்கிறான், வெளியே போடுகிறான். வெளியே போட்டவனை மக்கள்லாம் பார்க்கும் நிலையை அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்துகிறான். பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் இது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும், அங்கே இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஈமான் கொள்ளாமல் இருந்தவர்கள், ஃபிரௌனுடைய மக்களாக இருந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் படிப்பினையாக என்ன செய்கிறான், இருந்து அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான், அந்த மக்களை நன்மக்களை காப்பாற்றுறான். அநியாயக்காரன் அக்கிரமக்காரனாக இருந்த ஃபிரௌனையும் அவனுடன் வந்த படைகளையும் அழித்து நொடுக்குகிறான். இது ஒரு பார்ட். ஃபிரௌனுடன் என்ன செய்கிறது, அழிவுடன் என்ன செய்கிறது, முடிகிறது. இந்த அழிவுடைய நாளை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டியிருக்கிறார்கள். சஹி முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம், சஹி புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். ஆஷுரா தினம், நம்ம முஹர்ரம் பத்தாம் நாள் என்று சொல்கிறோமே, இந்த நாளில் தான் இவன் அழிக்கப்படுகிறார். இது எந்த நாள், இந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் எது என்பதை தெளிவான செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற போது மக்களெல்லாம் யூதர்கள்லாம் நோன்பு வச்சுருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, எதுக்காக வேண்டி நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த மக்கள் சொல்கிறார்கள், வாகரக ஆல ஃபிரௌனை, ஃபிரௌன் அல்லாஹ் இந்த நாளில் தான் மூழ்கடித்தான். இப்போ சாம மூசா சுக்ரன் இல்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் நோன்பு வைத்தார், அதனால்தான் நாங்களும் இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் அவுலா பி மூசா மின்ஹும் இப்போ சாமஹு அமர பி சியாமிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உங்களை விட நெருக்கமானவர்கள் நாங்கள் தான், தகுதியானவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் நோன்பு வைத்து மக்களையும் நோன்பு வைக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி புகாரியில் 3397வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. சஹி முஸ்லீமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், யூதருக்கு மாற்றம் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி, லயின் பக்கீத்து இலா காபில் லா அசூம் அன்னத் தாசிய, நான் உயிருடன் இருந்தால் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் நாம் ஆஷுரா தினத்தில் முஹர்ரம் 9-10 நாள் நம்ம என்ன செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம். இந்த ஆஷுரா தினம் என்பது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக, அதாவது முஷ்ரிக்கின்கள், யூதர்கள், முஸ்லீம்கள் இவங்க அத்தனை பேர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக என்ன செய்யப்படுகிறது, கருதப்படுகிறது. நீங்கள் புகாரில் எடுத்து பார்த்தீர்களானால், வகான யோமன் துஸ்தரு ஃபீஹில் காபா, புகாரியில்
1592 சீரியா இடம்பெறுகிறது. இந்த ஆஷுரா தினத்தில் அன்றுதான் காபத்துல்லாவுக்கு புதிய துணி என்ன செய்யப்படும், மாற்றப்படும், போர்த்தப்படும் என்று சொல்லப்படுது. அன்றைக்கி தான் ரொம்ப முக்கியமான நாள்னால் அந்த காபத்துல்லாவில் சுற்றி இருக்க அந்த துணியை வந்து இணை வைப்பவர்கள் ஆஷுரா தினத்தில் என்ன செய்வாங்க, மாற்றுவாங்க. அப்போ முஷ்ரிக்கின்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை எடுத்திருக்கிறாங்க. யூதர்களும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக எடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அதை அங்கீகரித்து அந்த ஃபிரவுன் அளிக்கப்பட்ட அந்த முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு வைத்து அதுக்கு முந்தைய நாளும் 9வது நாளும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நோன்பு வைத்திருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபிரவுன் அளிக்கப்பட்டது மூலமாக நமக்கு சொன்ன சில அறிவுரைகள். இந்த அறிவுரைகளில் நம்ம மூசா அலைஹி வஸலாமுடைய பிறப்பிலிருந்து ஃபிரவுன் அளிக்கப்பட்ட வரையிலையும் உள்ள வரலாறுகளில் நமக்கு நிறைய படிப்பினைகளை அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கிறான். மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய பேருதவி, அது பிரம்மாண்டமான ஒரு பேருதவி நமக்கு கிடைக்கும் என்பதையும், உண்மையாளர்கள் நல்லவர்கள் பெரிய சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகுவார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றில் நமக்கு சொல்லியிருக்கிறான். இந்த மூசா அலை இஸ்லாம் அவருடைய வரலாறுகளின் மூலமாக நாம் இறை நம்பிக்கையை வலுப்படுத்தி, ஃபிரவுனுடைய மனைவி எப்படி ஈமானில் மன உறுதியோடு இருந்தார்களோ, எப்படி மறுமை நாளினுடைய ஜன்னத்தை அவர்கள் கேட்டாங்களோ, அது மாதிரி நமக்கும் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையின் வாழ்க்கையில் ஜன்னத்தை கிடைப்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். இல்லாமல் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கியருள்வானாக. மூசா அலை இஸ்லாம் அவர்கள் பற்றிய வரலாறுகளில் பல செய்திகளை பார்த்துருக்கோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக சில செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்பான சில முக்கியமான செய்திகளை மட்டும் நாம் இங்கே தொகுத்து கொடுக்குறோம். அதில் முதலாவது, நாம் தொழக்கூடிய ஐவேளை தொழுகை தொடர்பானது. அல்லாஹு தஆலாவிடத்தில் மேராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை சந்தித்து நமக்குள்ள கடமையான தொழுகையை பெற்று வருகிறார். அது ஃபஸ்ட்டு எவ்வளவு தொழுகை என்றால் 50 நேரம் தொழு, ஒரு நாளைக்கு 50 நேரங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த செய்தியை பெற்று வரும்போது மூசா அலை இஸ்லாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறாங்க. அப்போ மூசா அலை இஸ்லாம் கேட்குறாங்க, மா ஃபரலல்லாஹு லகா அலா உம்மத்தி, உம்முடைய உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு கடமையாக்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபரல ஹம்சீன சலாத்தன், 50 நேர தொழுகை என்று சொல்கிறாங்க. அப்போ மூசா அலை இஸ்லாம் ரசூல்லா பார்த்து சொல்கிறாங்க, ஃபர்ஜ் இலா ரப்பிக்க ஃபை இன்ன உம்மத்தக்க லா துதீக்கு தாலி, நீ திரும்பி உம்முடைய இறைவனிடத்தில் செல்லும், உம்முடைய மக்கள் வந்து 50 நேர தொழுகைக்கு சக்தி பெற மாட்டாங்க, அவங்களால செய்ய முடியாது, உம்முடைய இறைவன்கிட்ட போய் குறைச்சிட்டு வாங்க. போன உடனே அல்லாஹு தஆலா அதில் பாதியை குறைக்கிறான். திரும்பவும் மூசா அலை இஸ்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுவும் உங்களால் முடியாது. இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் 5 நேர தொழுகையுடன் மூசா அலை இஸ்லாம் இடத்தில் வருகிறார்கள். மூசா அலை இஸ்லாம் அப்போதும் சொல்கிறார்கள், உம்முடைய சமுதாயம் 5 நேரத்துக்கும் சக்தி பெற மாட்டாங்க, திரும்பவும் என்ன செய்யுங்க போங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால், திரும்ப திரும்ப நான் போய் இறைவிடத்தில் கேட்க வெக்கப்படுகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போகாமல் இருந்து விடுகிறாங்க. அதனால் ஐவேளை தொழுகையுடன் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது சஹீஹ் புகாரியில் 349வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்த ஒரு நன்மை என்று கூட நாம் சொல்லலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த 50 வக்தோடு வந்திருந்தாங்கன்னே, ஆனால் நம்ம தினமும் 50 வக்து நேரம் தொழுகையை தொழுகணும், நம்மளால் சக்தி முடியும். இந்த 5க்கே பெரிய சிரமம்தான். எத்தனை பேர்களுக்கு 5 வேளை தொழுகையை தொழாமல் எவ்வளவு அசட்டையாக கவனக்குறைவாக இருக்கிறார் என்பதை நமக்கு தெரியும். இதை மூசா அலை இஸ்லாம் நல்லா விளங்கியிருக்கிறாங்க, இந்த மக்கள் எப்படிப்பட்ட ஆளுக்கு அப்படிங்கிறத. அதனால தான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஓரளவு நமக்கு 5 வேளை தொழுகைக்கும் பெற்றுத்தந்தவர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் என்பதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கிக்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தி மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் தொடர்பாக சொல்கிறாங்க. மறுமை நாளையில் எல்லாருமே மூச்சை ஆகி மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. அப்படி மூச்சையாகி விழுந்த உடனேயே மயக்கமிட்டு எழும்போது முதல்ல யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்கள் தான் எழுந்து நிற்பாங்க. அப்போ எழுந்து நிற்கின்ற போது பார்த்தா அரிசியினுடைய காலை மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் பிடித்து கொண்டு இருப்பாங்க. முதல்ல நான் தான் மயக்கமிட்டு தெளிந்து எழுகிறேன்,
ஆனால் பார்த்தா மூசா அலை இஸ்லாம் அவர்கள் வந்து விழித்திட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் வந்து எனக்கு முன்னாடியே அல்லாஹாலா எழுப்பிட்டானா அல்லது அவர்கள் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அல்லாஹ் அவனை காட்டியிருந்த போது மயக்கப்பட்டு விழுந்தார்களே அதற்கு இது சமமாகி விட்டதோ என்று எனக்கு தெரியவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் 3398 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலேயும் மூசா அலைஹி இஸ்லாம் அவருடைய சிறப்பை நாம் என்ன செய்ய முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. மறுமை நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று தெளிவதற்கு முன்பதாகவே மூசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் முதல்ல அந்த ரசூலாக்கு தான் முதல் சிறப்பு வருது. அதுக்கு முன்னதாகவே என்ன செஞ்சிடறாங்க, மூசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவையினுடைய அரசை பிடித்து கொண்டு அவர்கள் மயக்கம் தெளிந்து என்ன செய்வாங்க, நிற்பாங்க. இது ஒரு அவங்களுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு. இன்னொரு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், மறுமை நாளையில் நபிமார்கள் வருகின்ற போது ஒவ்வொரு நபிமார்களுடைய நிலைகளும் என்ன எப்படி இருக்கும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, உரில் து அலைய அல் உமம், பல சமுதாயங்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதில் வராய்த்து நபிய மாஹு ருஹைத், ஒரு நபியை எடுத்து காட்டப்பட்டாங்க. அதில் ஒரு சின்ன கூட்ட அளவு இருந்தாங்க, அதாவது நபி அவங்களத ஏற்றுக்கொண்டவங்க ஒரு சிறு கூட்டம். ஒன் நபியும் மாஹு ரஜிலூன் அவர் ரஜிலானி, ஒரு நபிக்கு ஒரு ஆள், ஒரு சிலருக்கு ரெண்டு மனிதர்கள், ஒரு நபி ஒருவரை ஏற்றுக்கொண்டவர். பாருங்கள், அவ்வளோ பிரச்சாரம் பண்ணி ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள், இன்னொருல ரெண்டு பேர், இப்படியும் என்ன செய்வாங்க, மறுமையில் வருவாங்க. ஒன் நபியும் லைசமாகும் அகதுன், ஒரு நபி வருவார், அவரோட யாருமே இருக்க மாட்டாங்க, அவருடைய பிரச்சாரத்தை ஒரு மக்கள் கூட ஏற்றுக்கிறல, அந்தளவுக்கும் இருப்பாங்க. ஒரு சின்ன கூட்டம், ஒரு ஆள் ரெண்டாள், யாருமே இல்லாத நபிமார்களும் மறுமையில் வருவா வந்து நிற்பாங்க. அப்போ ஒரு கூட்டத்தை காட்டப்படும், சவாதுன் அலீமுன், பிரம்மாண்டமான ஒரு பெரும் கூட்டம். அப்போ இந்த கூட்டம் யார், என்னுடைய கூட்டத்தினரா என்று கேட்கும்போது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய கூட்டத்தினர்கள் அப்படின்னு சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் 374 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை விடவும் பெருங்கூட்டம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டங்கிறது அடுத்த இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து மிக பிரமாண்டமான கூட்டத்தினர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வரக்கூடிய கூட்டத்தினர்கள் இருப்பாங்க. இதுவும் அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்று நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். அடுத்து இன்னொரு ஒரு செய்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பிரச்சனையில் வாதிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட தோற்று போயிடுறாங்க. இதுவும் ஒரு செய்தி புகாரியில் 3409 செய்தியாக இடம்பெறுகிறது. நபிகள் பெருமானார் சொல்கிறாங்க, எகத்தஜ்ஜ ஆதமும் மூசா, மூசாவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்திருந்தாங்க, வாதித்து கொண்டார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்குறாங்க, அந்த ஆதமு அல்லது அஹர்ஜத்க ஹதீயத்துக்க மினல் ஜன்னா, உன்னுடைய தவறினால் உன்னுடைய சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதம் நீங்கள் தானா, நீங்கள் செஞ்ச தப்புனால தானே சொர்க்கத்திலேருந்து வந்தீங்க அப்படின்னு, அதனால தான் நாங்கள்லாம் சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள், அந்த மூசல்லதி இஸ்தஃபாக்கல்லா பி ரிசாலத்திஹி வ பி கலாமிஹி, தன்னுடைய தூதுத்துவத்தின் மூலமாகவும் ஒன்றை பேசுவதின் மூலமாகவும் அல்லாஹ் தேர்வு செய்தானே, அந்த மூசா நீ தானா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்கிறார், தலு மூனி அலா அம்ரின் உத்திர அலைய கபுல அன் உஹலக், நான் படைக்கப்படுவதற்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு விஷயத்தில் என்னை நீ திட்டுகிறீரா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் திருப்பி பதில் சொல்கிறான், நான் ஏன் சொர்க்கத்தில் தப்பு செஞ்சேன், நான் ஏன் வெளியேற்றப்பட்டேன், இதெல்லாம் என்னை படைப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் விதி எழுதியிருக்கிறான், நான் இப்படி தப்பு செய்யணும், நான் வெளியேற்றப்படணும்னு அவன் எடுத்த விதிக்கு என்னை இனியேன் திட்டுகிறீர் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்ல முடியல, அவங்களால் பதில் சொல்ல முடியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா, ஆதம் அவர்கள் மூசாவை வென்று விட்டார்கள் அப்படின்னு நபிகள் பெருமானார் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ரெண்டு பேருக்கு மத்தியில் நடந்த ஒரு சம்பவத்தையும், அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதத்தில் தோற்று போயிட்டாருங்கிறதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாங்க. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில செய்திகளை கேட்குறாங்க. மறுமை நாளையில் சொர்க்கத்தில் போகக்கூடியதில் சொர்க்கத்தில் இருக்க ரொம்ப அந்தஸ்து குறைந்த ஒரு மனிதன் யார், ரொம்ப குறைவான தரத்தில் உள்ளவன் யார்,
அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கேட்குறாங்க. முஸ்லீமில் 312வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கேட்கும்போது அல்லாஹு தாலா ஒரு மனிதரை சொல்கிறார். அந்த மனிதர் யாருண்டா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதனை கூப்பிட்டு இப்பா நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அந்த மனிதன் அல்லாட்ட சொல்லுவானா, யா அல்லா வக்கது நசலன்னாசு மனாசிலாகும் வா அகது அகாதித்தியும், யா அல்லா மக்களெல்லாம் அவங்க இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் வளைச்சி போட்டுக்கிட்டாங்க, எனக்கு ஒரு இடமும் இல்லையே, அவங்க அவங்களுடைய இடத்துக்கு போயிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹு தாலா சொல்வான், இந்த உலகத்தில் மன்னர்கள் இருந்தாங்களே, அவனுக்கு கிடைத்த அளவுக்கு உனக்கு அந்த சொர்க்கத்தில் இடம் கிடைத்தால் உனக்கு போதுமா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், ஆ அப்படின்னு சொல்கிறான். அதை நான் புரிஞ்சிக்கொள்வேன், ரலியத்து ரப்பி இறைவா அதை நான் புரிஞ்சிக்கிடுவேன் அப்படின்னு அவன் சொன்னவுன்னே அல்லாஹால் அது மாதிரி உனக்கு ஒன்று கொடுக்கப்படும் சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு மடங்கு என்று 5 மடங்கு ஒரு மன்னன் இந்த உலகத்தில் எவ்வளவு வைத்திருப்பானோ அந்த அளவுக்கு என்று 1, 2, 3 என்று 5 மடங்கு சொன்னவுடன் அவன் சொல்லுவான், ரலித்து ரப்பி 5வது தடவை யாழ்லா நான் அதை பொருந்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா, சொன்ன உடனேயே அல்லாஹ் தாலா சொல்லுவான், இல்லை இல்லை உனக்கு இது மாதிரி 10 மடங்கு உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹாலா அவனுக்கு சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் ஒரு மன்னனுக்கு கிடைக்கிற மாதிரி 10 மடங்கு இடத்த அல்லாஹாலா கொடுத்து சந்தோஷப்படுத்துவான். இவன் தான் சொர்க்கத்தில் ஆக கடைசியாக போகிறவன், குறைந்த தரத்தில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா கேட்டதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னதாக சொல்லுவான். அடுத்ததாக கேட்குறாங்க, தரத்தில் ரொம்ப உயர்ந்த ஆள் யார், ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் யார் அப்படின்னு மூசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹ் சொல்வானாம், நான் அவங்களுக்குன்னு நானே தயார் செஞ்சு வச்சுருக்கிறேன், அதுக்கு நான் சீல் வைத்து விட்டேன், யாராலும் என்ன செய்ய முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை அல்லாஹ் சொல்கிறான், வளம் தரா ஐனுன் வளம் தஸ்மா ஊதுனுன் வளம் தஹ்துர் அலா கல்பி பசரின், ஒரு எந்த உள்ளமும் நினைத்து பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த உள்ளமும் எண்ணி பார்த்திராத ஒன்றை நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் சீல் வச்சுட்டா அது யாராலும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு தரமான உன்னை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பதில் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் 312வது செய்தியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்திகளினுடைய சின்ன ஒரு தொகுப்பை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்பாடுகளை, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை, அவங்களுடைய நல்ல அறிவுரைகளை ஏற்று அதன்படி நடக்க எல்லாமே அல்லாஹு தஆலா விரிவானாக வாஹிதாவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.